குண்டி டீச்சர் அடி ஒண்ணா பேசாம இருக்கும். ஆமா உங்களுக்கு டீச்சரா வர்றவங்க ஒண்ணு பேசாம இருக்கணும் இல்ல குண்டா இருக்கணும். நீங்க வாங்க ஒல்லி டீச்சர் நீங்க வாங்க. இந்த அவதாரங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தங்க போறீங்க? ராத்திரி வண்டிக்கே போறீங்களா இல்ல பகல்ல போறீங்களா? நான் எதுக்காக போறோம்? நான் இங்கே தான் தங்க போறேன், இவங்களோட தான் பழக போறேன். கடைசி காலத்துல தாங்க கஷ்டப்படணும், இந்த வயசுலயே ஏங்க? என்னது மரியாதை இல்லாம யார கூப்பிடுற? புது டீச்சரை வர சொல்லுங்க. உங்களை தான் கூப்பிடுங்க. உங்க பேர் என்ன? மாலதி. என்ன மாலதி? வெறும் மாலதியா? பெல்லம் போட்ட மாலதி. அதெல்லாம் என்ன உனக்கு கேட்டா என்ன உடறா என்ன உடறா பையன் திருஷன் கேக்குறா சொல்லுங்க. உங்களுக்கு வேற வேணும் வேண்டாமா? நீங்க நினைக்க போறது இல்ல. நான் சீ மாலதி. சீ மாலதி? கிராக் மாலதியா? உங்களுக்கு என்ன சொல்லி தர தெரியும்? பாட்டு சொல்லி தருவேன், ஆட சொல்லி தருவேன், விளையாட சொல்லி தருவேன். ஐயோ படிப்பு சொல்லி தர தெரியுமா? ஓ நல்லா தெரியும். அப்ப டேஞ்சர் ஆச்சே. ஐயோ குறுக்கு விசாரண போதும்பா, இனிமே நீங்க எல்லாரும் இவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். முயற்சி பண்றோம். இன்னையா நாங்க கிட்ட வாங்க, நீங்க இருக்க வேண்டிய ரூமை காமிக்கிறேன். இனிமே டீச்சர் கேண்டிதெல்லாம் நாங்க தான் பாத்துப்போம். அங்கிள் எப்பா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கவா இல்ல போகவா? கீழே போய் சித்தப்பா வந்தா சிக்னல் தாங்க. உருப்புடுங்க இருங்க, அக்கிரமத்தை பாத்தீங்களா? இதுங்களை வச்சு நீங்க எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ? இது இருக்குதே உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது, அறிவு வளரவே இல்ல. சுருக்கமா சொல்ல போனா சரியான சட்டம் லகார் இல்லாத குதிரை கிடைக்கிறத பாருங்க. இது இருக்குது கண்ணாடியோடவே பிறந்திருக்குது, காகிதத்துல மை பட்டிருக்க கூடாது, அத ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சு வைக்கும். இந்த வேடம் பரம்பரை வேட்டையை ஆடிக்கிட்டே இருப்பான் உண்டிவில்லாத. அதுங்கடா விரல தட்டாறு சுண்டி விரல ஆன வரைக்கும் விட போறது இல்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல, முந்தானி மாத்திரம் தான் பிடிச்சி எடுக்கும். பாப்பா அது பாப்பா. நீ நல்ல பாப்பாவா? உனக்கு எதுமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். உனக்கு யாருமா சொல்லி தந்தாங்க? நான் இல்ல. ஐயா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இங்க இருந்தா கண்ணாடி பட்டு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது கண்ணாடியோட வந்தாங்க, போகும்போது கண்ண கட்டு போட்டுட்டு போறாங்க. உண்டிவில் கைங்கரியா நம்ம எப்படி ராஜினாமா தானே? சேச்சே என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி இல்லைன்னு தைரியத்துல சொல்றீங்களா? மாட்டி விட்டு கையோட உடைப்பானுங்க. டீச்சர் நீங்க தங்க வேண்டிய ரூம் கோங்க, நாங்க எப்பவுமே புதுசா வர டீச்சருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். வரவேற்போட சரி. நீங்க பேசாம இருங்க. சம்மதமா டீச்சர்? ஓ வரனே. சரி வாங்கிட்டு போலாம். வாங்கடி வாங்கடி. மாமா நீங்க எங்க என்னோட வரீங்க? நவலப்பா நவலப்பா. கீழே போய் இருங்க. சரிப்பா சரிப்பா. இடு போயிட இருக்க மாட்டான், சொக்காய பிடிச்சி லொடக்குனு இருக்கிறான். மாமா இடையில மரியாதை வேற. இது ஒண்ணு சரியில்லை. உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சா? என்ன இவ்வளவு தண்ணி அண்ணா? இந்த வாட்டி நான் பெரிய பண்ணா முதலாளி வந்தாச்சு, உங்களை உடனே பாக்கணுமா? இதோ ஒரு நிமிஷம் புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். இப்படியே வாங்க. ஐயோ இப்படியே வா. கூப்பிட்ட உடனே வரலன்னா கோச்சுக்குமா? என்ன இது ஈர புடவையோடைய? அதனால என்ன, முன்னை விட பாக்குறதுக்கு இப்பதான் பெட்டரா இருக்கீங்க. வாங்க அதுல இப்படி வந்தா தான் அவனுக்கும் பிடிக்கும். வாங்க. முதலாளி நீங்க என்ன இவர் சொத்துவாயா? இல்லைங்க அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதுல எங்க முதலாளி இருக்குது, கத்தினே தவிர ரொம்ப நல்லது. சும்மா தைரியமா வாங்க. எதுக்கு நீங்களும் துணைக்கு வரீங்களே? நான் வந்துட்டே இருக்கிறேன். 1922 எங்க முதலாளி 22 இப்ப 40-45 வயசு ஓடணுமே அவருக்கு. 1942 ஆகஸ்ட் போராட்டம் வேற விருச்சிக லக்னத்துல பிறந்தாரு, அதனாலதான் இவ்வளவு கோபக்காரா இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க தைரியமா போங்க. வந்தது தெரியும். பாஸ்கர் இதுல ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம வீட்டு பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியாரமா வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். ஏமா மலர்ங்கிறீங்க முள்ளுன்றீங்க, வாத்தியாரமா வேலைக்கு வரதுக்கு முன்னால தோட்ட வேற பாத்தீங்களா? ராமு நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம், எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கட்ட குணம் எல்லாம் மறைஞ்சு அவங்கள வாழ்க்கையில முன்னேற வழி செய்யும். தட்சம் அது என் கடமை. சாப்பிட போல. இதோ ஒரே நிமிஷம். ஏ ராதா முள்ளங்கடா. இதோ கொண்டா கொண்டா கீதா முள்ள பாத்து கிடைக்காதே.
டீச்சரே எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும். பாவம் டீச்சர். வேண்டாம் கீதா. என்னடி பாவம், இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும். நீ பேசாம இரு. சரி, எல்லாரும் உங்க மரத்துல போய் உட்காருங்க. நான்
உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன பாக்கவே மாட்டேங்கிறிய. பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்ன சொல்லியும் குத்தம் இல்ல. ராமு, ராமு அங்கு